ஒரு அற்புதமான கலை நிகழ்வை கொடுத்த இந்த குழந்தைகளின் மகத்தான கலை திறமையை நாம் உலகிற்கு எடுத்து காட்ட வேண்டி நாம் பயனில்லாத பொருட்கள்னு தூக்கி எறிகிற பிளாஸ்டிக் பொருட்கள்லேருந்து இவங்க மிக பயனுள்ள ஆடைகளை தயாரித்து அணிந்திருக்கிறது ரொம்ப வியப்பாகவே இருக்குது. குறிப்பாக இது முட்டையெல்லாம் அடுக்கி வர்ற வேஸ்ட் அட்டைகள், அந்த முட்டைகளை அடுக்கி வருகிற அட்டைகளில் வண்ணமிட்டு மிகச்சிறப்பான இந்த ஆடை தயாரிக்கப்பட்டிருக்கிறது. இது பேப்பர் மெட்டீரியல், வேஸ்ட் பேப்பர்ஸ். நம்ம வந்து சாதாரண செய்தித்தாள், நாள்தோறும் வீணாகிற செய்தித்தாள்லேருந்து, நீங்கள் முன்னாடி வாங்க, அதிலிருந்து ஒரு ஆடை தயாரித்து இவங்க அணிந்திருக்காங்க. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச லேஸ்லாம் சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த ஸ்நாக்ஸ் பேக்கெட்டோட ரேப்பர்ஸ், அதனோட அட்டைகள்லேருந்து இவங்க இந்த ஆடை தயாரித்து அணிந்திருக்காங்க. இது நம்ம பாலித்தீன் கவர்ஸ், நிறைய குப்பைகள் போட்டு எடுத்து அனுப்புறதுக்காக இந்த காகித உரையை பயன்படுத்துவோம், அதிலிருந்து ஒரு ஆடை தயாரித்து இவங்க அணிந்து வந்திருக்காங்க. இது வந்து அலுமினியம் கவர்ஸ், நிறைய இனிப்பு பொருட்களை சுற்றுவதற்கு நம்ம பயன்படுத்துவோம், அந்த காகிதத்திலிருந்து இந்த ஆடைகள் தயாரித்திருக்காங்க. இது உங்களுக்கு தெரியும், பிளாஸ்டிக் கப்ஸ், அதை பயன்படுத்தி இவங்க ஒரு ஆடையை தயாரித்திருக்காங்க புதுமையாக. அந்த குழந்தை அணிந்திருக்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம சிடி டிவிடி எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டிருப்பாங்க நிறைய பேர், அந்த சிடி டிவிடியை உடைச்சி கண்ணாடி துகள் மாதிரி செய்து அதில் தயாரிக்கப்பட்ட ஆடை. எப்படிப்பட்ட பொருட்கள் வீணாய் போனாலும் நாங்கள் அதை உபயோகமாக பயன்படுத்துவோம் என்கிற நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் மட்டுமே தயாரித்த மிகச்சிறப்பான கலை நிகழ்வு இது. குழந்தைகளின் கலை படைப்பும் இங்கே வெளிப்பட்டிருக்கிறது. அந்த மற்ற கேரக்டர்ஸ்லாம் பாருங்கள், சமூகத்தில் காய்கறி விற்கிறவங்க, தூய்மை செய்கிற தூய்மை பணியாளர்கள், ஓட்டுநர்கள், இப்படி பல்வேறு தரப்பில் சமூகத்தில் உழைப்பால் இந்த சமூகத்தை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மக்கள், நாங்களும் அழகி போட்டியில் கலந்துக்குவோம், எங்களுடைய செயல்களும் இந்த பூமி பந்தை அழகாய் மாற்றியிருக்கிறது தானே என்கிற நல்ல எண்ணத்தோடு உருவான இந்த கலைப்படைப்புக்கு உங்களின் மனமார்ந்த பாராட்டுதல்களோடு நாமும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பாரதி வித்யாலயா மெட்ரிக் பள்ளியினுடைய சாதனை துளிகளை எடுத்துரைக்க வித்யாலயா மாணவிகள் இருவர். ஹலோ மித்ரா, நியூ ஸ்கூல்ல ஜாயின் பண்ணனும் சொன்னீங்களே, அட என்னங்க எங்க ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க? ஆமாங்க, எங்க அம்மா உங்க பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல தாங்க அட்மிஷன் போட்டிருக்காங்க. ஓ சூப்பருங்க, எங்க பாரதி வித்யாலயா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எவ்வளவு பாரம்பரியமான ஸ்கூல்னு உங்களுக்கு தெரியுமா? மனிதராய் பிறக்க மாதவம் செய்ய வேண்டும், பண்புள்ள மாணவர்களாய் வளர என் பாரதி பள்ளியில் படிக்க வேண்டும். ஓ அப்படியா, கொஞ்சம் உங்க ஸ்கூலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்றதையும் எங்களுக்கு சொல்லுங்களேன். 1994 தொடங்க அனைத்து மாணவர்களும் சிறந்த முறையில் தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத கையெழுத்து பயிற்சி, மாறி வரும் உலகத்தோடு போட்டி போட கணினி பயிற்சி, கண்ணிமைக்கும் நேரத்தில் கணக்குகளை போட எந்திரன் பயிற்சி, உடல் நலத்திற்கு முக்கிய தரும் வகையில் யோகா பயிற்சி, கேஜி முதல் 5 வகுப்புக்கு ஆஸ்ட்ரோஜன் பாடப்புத்தகங்கள், இது மாணவர்களின் பன்முக திறன்களையும் வளர்க்கும் இணையவழி சார்ந்த பாடத்திட்டம். இது மட்டுமா, ஸ்மார்ட் கிளாஸ் மூலமாக பாடங்களை எங்கள் கண் முன்னாடியே கொண்டு வந்துடுவாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். வருட வருடம் அறிவியல் கண்காட்சிகள் நடத்தி வளரும் இளம் விஞ்ஞானிகளையும் கண்டுபிடிப்பாளர்களையும் கண்டுபிடித்து ஊக்கப்படுத்துறத எங்கள் பள்ளி தவறினதே இல்லைங்க. சரி சாதனா, உங்க பள்ளியுடைய கல்வித்துறை சாதனைகள் பற்றியும் சொல்லுங்களேன். பாரதி பள்ளியின் வெற்றி படிக்கட்டுகளில் 10 பொதுத் தேர்வில் என் பள்ளி மாணவ மாணவிகள் 4 முறை மாநில அளவில் 2 மாவட்ட அளவில் முதலிடமும் பெற்றுள்ளனர். ஓ வெற்றி படிக்கட்டுகளில் வெற்றி நடையா? சரி சாதனா, கல்வித்துறையில் மட்டும்தானா உங்களுடைய சாதனைகள்? கல்வித்துறையில மட்டும் இல்லைங்க, விளையாட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லையும் என் பள்ளி மாணவர்கள் பல சாதனைகள் படைச்சிருக்காங்க. ஆசிய மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டு போட்டிகள், மாவட்ட அளவிலான விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்று இதுவரை 670 தங்க பதக்கங்களும், 462 வெள்ளி பதக்கங்களும், 344 வெண்கல பதக்கங்களும் பெற்றதோட சுமார் 432,000 பரிசு தொகையாகவும் பெற்றிருக்காங்க. வருடாந்தோறும் நடக்கும் மாவட்ட அளவிலான கலா உற்சவ் கலை நிகழ்ச்சிகளில் மாவட்ட மற்றும் மாநில அளவில் பங்கு பெற்று என் பள்ளி மாணவ மாணவிகள் அதிக பரிசுகளை பெற்றுள்ளனர். தனியார் மற்றும் அரசு சார்ந்த போட்டிகளிலும் பங்கு பெற்று பல பரிசுகளை குவிக்கவும் தவறியதில்லை. கவிதைக்கு பாரதி, போட்டிக்கே போட்டி போட நம் பாரதி பள்ளி மாணவர்களா? அட ஆமாங்க, இது மட்டும் இல்லைங்க, ஸ்பெல்பி ஒலிம்பியாட் லீட்ஸ் மூலமா வெக்காபுலரி டெவலப்மெண்ட், காம்படிட்டிவ் பேஸ்டு எக்ஸாம்ஸை ஃபேஸ் பண்ணவும், வாழ்க்கைக்கு தேவையான நல்ல பழக்க வழக்கங்களையும் சொல்லி தராங்க. போது போது சாதனா, கொஞ்சம் மூச்சு விட்டுக்கோங்க,
இப்பேற்பட்ட பள்ளியில படிக்க போறேன்றதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. எதிர்பார்ப்பை விட கல்வியையும் ஒழுக்கத்தையும் அதிகம் கொடுக்கும் பள்ளி எம் பாரதி பள்ளி.